Hello friends, welcome to Geejeni Alandra's World. In நம்ம channel, கோவில் ஸ்டைல்ல எப்படி சக்கரை பொங்கல் வீட்ல ரெடி பண்றதுங்கற ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சோம்னா கொஞ்சம் கூட மிஞ்சாது, எல்லாமே காலி ஆயிடும். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த கப்ல 1 கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறமா இந்த சின்ன கப்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்துக்கேன். 1 கப் பச்சரிசிக்கு நம்ம இந்த அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்தோம்னா தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். பாசி பருப்பு நம்ம எக்ஸஸா சேர்த்துட்டோம்னாலும் பொங்கல் வந்து நமக்கு டேஸ்டா வராது. சோ 1 கப் பச்சரிசிக்கு நீங்க இந்த 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து இத நல்லா களைஞ்சிட்டு 2 மணி நேரம் இத நல்லா வந்து ஊற வச்சிரலாம். 2 மணி நேரம் இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இத நம்ம குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 1 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு 2 விசில் வர அளவுக்கு இத நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி எந்த கப்ல எடுத்துக்கமோ அதே கப்ல 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு pan எடுத்துட்டு அதுல 1.5 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் வந்து இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ண வெல்லம் வந்து எடுத்துக்கேன். இந்த 1.5 கப் வெல்லத்துக்கு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இத நல்லா வந்து கொதிக்க வச்சிக்கிறேன். பாகுபதம் வர தேவையில்லை. நம்ம இந்த வெல்லம் ஃபுல்லா நல்லா கரஞ்சி இதை நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். அதுக்காக தான் வந்து இந்த வெல்லம் தண்ணியில் கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சா போதும். நீங்க நல்ல வெல்லம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் நான் ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் முந்திரி போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வச்ச பருப்பும் அரிசியும் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூடயும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நெய் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து இந்த பொங்கல் வந்து ரொம்ப உதிரி உதிரியாக இல்லாமலும் ரொம்ப குழைவாக இல்லாமலும் நமக்கு வந்து கரெக்டான பதத்தில் வரும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரப்பாக நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். சக்கரப்பாக இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது தேவையான அளவுக்கு நெய் வந்து நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அதோடய ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு நல்லா தெரியுங்கிறதுனால இப்போ சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியையும் எடுத்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் இன்னைக்கு 2 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறேன். நெய் நிறைய சேர்த்தோன்னா தான் பொங்கல் வந்து நமக்கு ரொம்ப டேஸ்டாக அந்த கோவிலில் தர அதே ஸ்டைலில் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வெல்லம் வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்க வெல்லத்துக்கு வந்து நமக்கு கரெக்டான பதத்தில் கரெக்டான ஸ்வீட்னஸோட நமக்கு இந்த பொங்கல் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கோவில் ஸ்டைலில் சக்கரை பொங்கல் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு இந்த மாதிரி சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.